ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ஏர்னிங் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நம்ம நிறைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி அது மூலமாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு. சைட்டுக்கான லிங்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் மூலமாக சைட்டை போய்ட்டு வியூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு விருப்பம் நம்ம நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 100% நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சைட்ஸ் தான். ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வேர்ல்டு லெவலில் இருக்கிறவங்க எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் இந்த சைட்டில் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்க முடியும். ஸோ சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல்ஸ்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் டவுன்லோட்ஸுக்கான ஆப்ஸுக்கான டவுன்லோட்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வீடியோஸ் வாட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இல்லை பெய்ட் சர்வீஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஈஸியான கம்ப்ளீட் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணியும் ஸோ ஈஸியாக வந்துட்டு அமௌண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சைட்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மொபைல்ஸ்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டம்லேயும் பண்ணிக்கலாம், மொபைல்ஸ்லையும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம கேஷ் அண்ட் கிஃப்ட் கார்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நியூ வெப்சைட்டு. சைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஜாயினிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சைட்டில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒர்க்கிங் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஸோ கொடுத்துருக்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதே ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கேஷ் அண்ட் கிஃப்ட் கார்ட்ஸ் வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஷேர் பண்ணுறதாலையும் ஸோ அதேமாதிரி கொடுத்துருக்க வீடியோஸை வந்துட்டு வாட்ச் பண்ணுறது மூலமாகவும் ஸோ ஈஸியாக வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸும் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான், பேபால், ஸோ இது மாதிரி நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிஃப்ட் கார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்ம ஈஸியாக இந்த சைட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம். சைட்டை பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணலாம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோவும் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஜாயினிங் இதுவாக பார்த்தீங்கன்னா 100 points வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் வந்து உங்களோட மெயில் அட்ரெஸை கொடுத்து கிளிக் பண்ணிங்கனாலே போட்டும் ஆட்டோமேட்டிக்காக டேப் வந்து ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்துட்டு நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஜாயினிங் பேஜ் போகலாம். ஜாயினிங் பேஜில் என்னென்ன அப்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி நீங்கள் ஜாயின் வித் ஃபேஸ்புக் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை சைனப் பண்ணிக்க முடியும். சைனப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சைனப் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லாகின் பேஜுக்கு போகலாம். ஸோ நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ ஸோ அந்த மெயில் ஐடியை அக்கௌண்ட்டில் லாகின் என்ட்ரு பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணோடனே நம்மளுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பேஜ் இது. ஸோ இதில் கொடுத்துருக்க ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஒரு இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி டைமிங்ஸும் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதே உங்களோட டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த டைமில் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ் ஆப்ஷன் போகலாம். ஸோ ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கான ப்ரொஃபைலை வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களோட டெமோக்ராஃபிக்ஸ் அது. நெக்ஸ்ட் வந்து உங்களோட பாயிண்ட்ஸோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறது தான், இதில் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாயிண்ட்ஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணோம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எனி டவுட்ஸ்னாலும் இதில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட டவுட்ஸை நீங்கள் இதில் கிளாரி பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டாப் யூசர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். இதில் எவ்வளோ டாப் யூசர்ஸ் இருக்காங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி கோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளே கேம்ஸு, சர்வீஸ் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கம்ப்ளீட் ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ நிறையவே வந்து ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி கோல்ஸ் இருக்குது, ப்ளே கேம்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ப்ளே கேம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இப்போதைக்கு எந்த கேம்ஸும் நம்மளுக்கு அப்டேட் ஆகலை. ஸோ ஆன்சர் சர்வேஸ் ஆப்ஷன் போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 மினிட்ஸில் இருந்து நீங்கள் எந்த, அதாவது 15 மினிட்ஸ் சர்வேஸ் இருக்குது, 25 மினிட்ஸ் இருக்குது, 22 மினிட்ஸு, 10 மினிட்ஸ் சர்வேஸு. ஸோ மினிட் சர்வீஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் சர்வீஸ்ன்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 to 250 பாயிண்ட்ஸ் இது மாதிரி அன்லிமிட்டட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் சர்வீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்ன் அப் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டேப் ரிசர்ச் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா 2400 வரைக்கும் நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆஃபர்ஸு. கம்ப்ளீட் ஆஃபர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு டாஸ்க்குக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வியூ பண்ணுங்கள். அதாவது ரிவ்யூ பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு அதை வந்துட்டு ரீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ச் வீடியோஸ்ன்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஏன் அப் டு பார்த்தீங்கன்னா 22 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் ஆப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஸில் போய்ட்டு நீங்கள் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு iOS டிவைஸை வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம இதில் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 to 500 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இமெயில். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதில் மினிமம் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ஸ்டோரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து ஒர்க் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ரிவார்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, எனி கண்ட்ரி. ஸோ எனி கண்ட்ரின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் பேபால் மூலமாக நீங்கள் பேமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் தான் அது. ஸோ ஜஸ்ட் நம்ம பேபால் லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும். ஸோ மினிமம் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12,000 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தாலே போதும், பேபாலில் நீங்கள் பேமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான அமௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் $20 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா $50 வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் எடுத்துக்கலாம் பேபாலில். ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம இந்த சைட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ கனடா கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கனடாவில் ஒர்க் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3000 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் பேவிட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதேமாரி யூஎஸ்க்கு பார்த்தீங்கனாலும் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் வந்து 12,000, 3,000 ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 3,000லேருந்து மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருக்கிறீங்களோ ஸோ அந்த கண்ட்ரி வைஸாக நீங்கள் பேமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம பேபால் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதேமாரி ப்ரமோ கோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ரமோ கோட்ஸை நீங்கள் எனி ப்ரமோ கோட்ஸ் உங்கள் கிட்டே இருந்தாலும் அந்த ப்ரமோ கோட்ஸை என்டர் பண்ணி ரீடீம் பண்ணிங்கனாலும் ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கான பேமெண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஸோ அதாவது பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ்க்கான ஹிஸ்ட்ரியும் நம்ம வியூ பண்ணியாச்சு. செட்டிங்ஸ் ஆப்ஷன். ஸோ இவ்வளோ தான் இந்த சைட்டை பொறுத்திருக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கொடுத்துருக்க சர்வீஸை, வீடியோஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம்ஸை வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி ஈஸியாக, அதாவது கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணியும் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இந்த சைட்டை பொறுத்திருக்க ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நியூ சைட்ஸை மிஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஏர்னிங் சைட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும், ஈஸியாக வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏர்னிங் சைட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.